மாணவ செல்வங்களே, குட்டி குழந்தைங்களுக்காக ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு ப்ளஸ் டூ ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் வீடியோ போடுறேன். குட்டீஸ், வீட்டில் பத்திரமா இருக்கீங்களா? அம்மா சொல்கிற பேச்சை கேளுங்க, அப்பா சொல்கிற பேச்சை கேளுங்க, பத்திரமா இருங்க. இப்போ பாருங்கள், செகண்ட் ஸ்டாண்டர்டில் சூழ்நிலையியல் சோசியல் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகம் தான் இது. சூழ்நிலையியல் அப்படிங்கிற புத்தகத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அழகாக இருக்குல்ல, பிக்சரே சூப்பராக இருப்பாருங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது. நிறைய அனிமல்ஸ்லாம் பாருங்கள், முன்பதிவு பண்ணுறதுக்கு லைனில் நிற்குதுங்களாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு யானை நிற்கிதா, எலிஃபன்ட் நிற்கிதா, நம்பர் கொடுத்துருவாங்க பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கொடுத்துருக்காங்களா? பிக்சரை பாருங்கள். இது ஒரு நோட் ஒன்று எடுத்து வச்சுங்க, க்வெஸ்சன் எழுதுங்க பார்க்கலாம். சிங்கத்திற்கு முன்னால் நிற்பது எது? சிங்கத்திற்கு முன்னால் நிற்பது எது? பனிக்கரடிக்கு பின்னால் நிற்பது எது? பனிக்கரடிக்கு பின்னால் நிற்பது எது? யானைக்கும் கழுதைக்கும் இடையில் நிற்பது எது? யானைக்கும் கழுதைக்கும் இடையில் நிற்பது எது? இது கண்டுபிடிச்ச ஆன்சர் எழுதுறீங்களா? அடுத்த பிக்சர் பார்க்கலாம். மாணவ செல்வங்களே, இப்போ பாருங்கள், சூழ்நிலையில் முதல்ல பார்த்தது நம்ம மேக்ஸ் இல்லையா? கணிதமும் சூழ்நிலையும் சேர்ந்து ஒரே புத்தகத்தில் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், சூழ்நிலையில் அழகாக ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். என்ன பார்க்குறீங்க? ஒரு நோட் எடுத்து எழுதுங்க பார்க்கலாம், என்னென்ன இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னு சொல்லி எழுதுங்க. பொழுது போகணும் இல்லையா? எழுதுங்க. அடுத்தது என்னென்னு பார்க்கலாமா பாருங்கள். பாடம் ஒன்று, நமது சுற்றுச்சூழல். நமது சுற்றுச்சூழலை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும்? இப்போ பார்த்தீங்களா, ஆக்சிஜன் சிலிண்டர் கூட வந்து தட்டுப்பாடு வந்துருச்சு கொரோனாவால். சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணுமா இல்லையா? மரங்களை சுற்றிலையும் நம்ம வளர்த்துருந்தோமா? இப்போ நமக்கு எந்த கஷ்டம் இல்லை இல்லையா பாருங்கள். உலகத்தையே கையில் வச்சுட்டுருக்கிற மாதிரி ஒரு படம். அழகாக ஒரு மரம், அதுக்கு மேலே ஒரு பட்டாம்பூச்சி பறந்துட்டுருக்கிற மாதிரி ரெண்டு கையில் ஒரு மரம் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து இயற்கையை நேசிக்க கற்றுக்கணும் இல்லையா? நீ பாருங்கள், இங்கே அழகாக ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களா, இதில் என்ன நல்லா இருக்குதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு கண்டுபிடிங்க. சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் அப்படிங்கிறது என்னோடய வீடியோ, யூடியூப் வீடியோ சேனலோட நேம். அம்மாக்கிட்ட சொல்லி அந்த சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பாருங்கள். என்னெல்லாம் பார்க்குறீங்க? இங்கே கூட்டமாக போகிறது என்ன, இங்கே உயரமாக நிற்கிறது என்ன, இங்கே பாருங்கள் பார்த்துட்ருக்குது பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, இந்த மரத்துலலாம் என்னென்ன பறவைகள் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே என்ன படுத்துருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணி கொட்டுது இல்லையா, இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? இங்கே என்னெல்லாம் தண்ணி குடிச்சிட்ருக்குன்னு பாருங்கள். இங்கே அழகாக ஒரு கையில் பிடிச்சிட்டு ஊஞ்சல் அடிட்டுது பாருங்கள். இந்த விலங்குக்கு என்ன பேர்? இங்கே பாருங்கள், ஊர்ந்து போயிட்டுருக்குது மரக்கலையில், இதுக்கு என்ன பேர்? இதெல்லாம் எழுதுங்க. ஒரு நோட் எடுத்து தமிழ் இங்கிலீஷ்லேயும் எழுதி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு குளம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் என்னன்றதுன்னு பாருங்கள். கொக்கு, தவளை, ஆமை, மீன், நண்டு, என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் எழுதுங்க பார்க்கலாம். பாறை, தண்ணி இருக்கிற இடத்துல போகக்கூடாது, டக்குன்னு தண்ணி இருக்கிற இடத்துல தான் போய் இறங்கிடக்கூடாது. அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டு தான் எங்கே வேணாலும் போகணும் வரணும். ஏன்னா நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குட்டீஸ் இல்லையா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்கள். என்ன கொண்டு போகிறாங்க, தலையில் என்ன வச்சு கொண்டு போகிறாங்க, இவங்க என்ன வச்சுருக்காங்க, இது என்னன்னு சொல்லி பாருங்கள். இதுக்கு தமிழில் கொடுத்துருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அம்மாட்ட கேட்டு அப்பாட்ட கேட்டு இங்கிலீஷில் எழுதுங்க பார்க்கலாம் பாருங்கள். ஆறு ரிவர்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய எப்படி ஓடுது, ரிவர் ஓடக்கூடிய அந்த ஓட்டத்தை காமிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே என்னன்றிருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் எழுதுங்க பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் அப்படிங்கிற என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எழுதுங்க பார்க்கலாம். இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு நதியின் பயணம். இங்கே பாருங்கள், மீன் பிடிக்கிறாங்க கடலில்.
இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு பிக்சர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கலர் பண்ணணும். என்னென்ன பார்க்குறீங்க? இதுக்கு என்ன பெயர், இதுக்கு என்ன பெயர், இதுக்கெல்லாம் என்ன பெயர், இதுக்கு என்ன பெயர், இதுக்கு என்ன பெயர், இதுக்கு என்ன பெயர், இதுக்கு என்ன பெயர், இதெல்லாம் கண்டுபிடிச்சி எழுதுங்க பார்க்கலாம். பாலைவனத்தில் மட்டும் காணப்படுபவை யாவை, அவற்றிற்கு வண்ணம் தீட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெசர்ட் சொல்லக்கூடிய பாலைவனத்தில் மட்டும் என்னென்ன இருக்கும் அதை மட்டும் கண்டுபிடிச்சி கலர் பண்ணுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, இங்கே ஒரு பிக்சர், பாலைவன பிக்சர் இருக்கு இல்லையா, இதை பார்த்தீங்களா நீங்கள் அங்கே கண்டுபிடிச்சிருவீங்க. பாலைவனத்தில் என்ன நல்லா இருக்கும் பார்த்தீங்களா? பேரிச்ச மரம் இருக்கா, மணல் மேடு இருக்கா, கத்தாலையெல்லாம் இருக்குதா, ஒட்டகம் இருக்கா, அப்படியே இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, ஒரு அக்கா என்ன பண்ணுறா, குப்பையெல்லாம் கிடக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற டஸ்ட்பினில் எடுத்து போடுறாங்களே, அந்த மூணு அக்காவும் இந்த பேப்பர்மேன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். குப்பையை குப்பைத்தொட்டில் தான் போடணும். எழுதின டெஸ்ட் எழுதின பேப்பர்லாம் தூக்கி போடக்கூடாது குப்பையில். அதை சேர்த்து வச்சு பழைய பேப்பர்கார் வந்தார்னா அதை போட்டு எடைக்கு போட்டுட்டு அதில் வரக்கூடிய பைசாவில் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கணும். பேப்பர்மேன் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ், உள் அரங்க விளையாட்டுகள், வெளியரங்க விளையாட்டுகள் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். பல்லாங்குழி கொடுத்துருக்காங்களா, தாயம் கொடுத்துருக்காங்களா, பாண்டி ஆட்டம், பம்பரம் விடுதல், இதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது ஜாலியாக. இங்கே பார்த்தீங்களா, அருமையான ஒரு லெசன், லெசன் பேர் பண்ண அம்மி சுற்றியுள்ள தாவரங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஸ்கூலுக்கு வரும்போது ஊருக்கு போகும்போதெல்லாம் நீங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகணும். அம்மாட்டெல்லாம் கேட்கணும், இது என்ன அது செடி, இது என்ன மரம், இது என்ன கொடி அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு டீச்சர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா பாருங்கள். தோட்டக்காரரு செடி வைக்கிறார் இல்லையா பாருங்கள். டீச்சர் என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் செடி கொடுத்து நட சொல்கிறாங்க. இந்த மரத்தை பாருங்கள், இந்த மரத்தில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி எழுதுங்க பார்க்கலாம். ஒரு பேப்பர் நோட்டு ஒன்று எடுத்துகிட்டு, ஸ்லேட் இருந்துச்சுன்னா ஸ்லேட்டு பென்சில் எடுத்துகிட்டு எழுதுங்க பார்க்கலாம். என்னென்ன பாரு மரத்தில் பார்த்தீங்களா, மங்கி குரங்கு உட்காந்துருக்குதா, மரம் குத்தி பறவை இருக்கா, அணில் இருக்குதா, என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். மரத்துக்கு கீழே என்னென்னு ஒருத்தர் படுத்துருக்காரு பாருங்கள். தொப்பி கதை தெரியுமா, ஒரு தொப்பி விற்கிறவர் தொப்பி விற்றுக்கிட்டே வந்தாராம், ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு மரத்துக்கடியில் படுத்துருந்தாராம். இந்த குரங்கு என்ன பண்ணிச்சிங்களாம், தொப்பியெல்லாம் எடுத்து போட்டு வச்சிங்களாம். அப்புறம் இவர் எந்திரிச்சு பார்த்துட்டு கேட்டாராம், எந்த குரங்கும் திருப்பி தரலையாம். அப்புறம் இவர் ஒரு தொப்பியை தலையில் போட்டுட்டு அந்த தலையிலேருந்து போட்ட தொப்பியை தூக்கி கீழே எரிஞ்சாராம். மங்கியில் என்ன பண்ணோம்னா, நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே செய்யும். அப்புறம் எல்லா குரங்கும் தன்னோடய தலையில் இருந்த தொப்பியெல்லாம் தூக்கி கீழே போட்டுருச்சான். அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு அவர் போய் மறுபடியும் வியாபாரத்துக்கு போயிட்டாராம். அப்படி ஒரு கதை இருக்குது. இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த கதை தான் ஞாபகத்தில் வந்துச்சு. அதில் பார்த்தீங்களா, நிறைய மரத்தில் குரங்குகள் உட்காந்துருக்கும், தொப்பி போட்டுட்டு உட்காந்துருக்கும். இப்படி தான் ஒருத்தர் வந்து தொப்பி வைக்கிறவர் படுத்திருப்பார். அந்த கதை ஞாபகத்தில் வந்துச்சு. இதில் என்னன்றது பாருங்கள், மேலே உச்சியில் ஒரு பறவை கூடு கட்டி தன்னுடைய குஞ்சுங்களுக்கு இறை கொடுக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், அழகாக வந்து ஒரு தாய் பறவை தன் குஞ்சு பறவைங்களுக்கு இறை கொண்டு வந்து பாருங்கள், கூட்டில் உட்காந்துருக்குதா கொடுக்கு பாருங்கள். இதெல்லாம் கவனிக்கணும் நீங்கள். இப்போ வெயில் காலம் வந்துருச்சு இல்லையா, பறவைகள் விலங்குகள்லாம் தண்ணி இல்லாமல் தானியங்கள் இல்லாமல் கஷ்டப்படும். நம்ம வேஸ்ட்டாக இப்போ வந்து பொரி, பிஸ்கட்டு தூள் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட ஒரு டப்பாவில் போட்டு மொட்டை மாடலை வச்சுட்டோமா, காக்கா குருவியெல்லாம் சாப்பிடும். அப்புறம் இரும்பெல்லாம் எடுத்துகிட்டு போவோம், தண்ணி கொஞ்சம் ஒரு பவுலில் வச்சுட்டோமா பறவைகள் தண்ணியெல்லாம் குடிச்சிக்கும். இந்த மாதிரிலாம் செய்யணும் நம்ம, நம்மை சுற்றியுள்ள விலங்குகள். இங்கே பார்த்தீங்களா, அந்த பிக்சர் ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஒரு கிராமத்து சூழல் அப்படியே இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். வயல்வெளி, ஒரு பெண்மணி வந்து பால் கறந்துட்டுருக்காங்க, பசுமாடு இருக்குது பக்கத்தில், கண்ணுக்குட்டி இருக்குது அங்கே பாருங்கள், ஒரு ஓட்டு வீடு இருக்குது பக்கத்துலேயே, வந்து ஒரு குடிசை வீடு, நாய் இருக்குது, சேவல் இருக்குது, குதிரை வண்டி இருக்குது, குதிரை இருக்குது பாருங்கள். உழவு தொழில் செஞ்சிட்ருக்காரு ஒரு உழவன், சூப்பராக இருக்குல்ல. ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு இது அழகாக வந்து இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது மூன்றாம் வகுப்புக்குரிய வீடியோ பார்க்கலாம். பாதுகாப்பாக இருங்க, வீட்டிலேயே இருங்க,
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். முதல் வகுப்பு ஏற்கனவே போட்டுட்டேன், அதையும் பாருங்கள். இது இரண்டாம் வகுப்புக்குரியது. மூன்றாம் வகுப்பு அடுத்தது போடுறேன். அதை தவிர 10th, 9th, 7th, +1, +2 எல்லா வீடியோவும் இருக்கும், அதையும் போட்டு பாருங்கள். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், குட்டீஸ், பாய் குட்டீஸ்.